ப்ரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. காலை வேளையில் மத்தேயு 7:24 வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. ஆண்டவர் சொல்லியதான வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு. கேட்குறது எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாரும் கேட்குறோம். சபையில் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் கேட்குறோம். டெலிவிஷனில் ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் கேட்குறோம். ஜபக்கூட்டங்களுக்கு வரும்போது பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் கேட்குறோம். ஆனால் அதுக்கடுத்து ஒன்று சொல்கிறாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. கேட்கறது ஒரு நல்ல பகுதி, ஆனால் செய்யறது அதை விட முக்கியமான பகுதி. கேட்கறது ஒரு நிலை, அதை செயல்படுத்துகிறது இன்னொரு நிலை. ஒரு மருத்துவரிடத்தில் போகிறீர்கள், மருத்துவர் உங்களுக்கு சில விஷயங்களை செய்யும்படி உங்களுக்கு சொல்லுகிறார், கேட்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அப்படியே செய்கிறீர்களா என்பது உங்களுக்கு தான் தெரியும். அதுபோல நீங்கள் ஒரு ஆலோசனைக்காக ஒரு மனிதரிடத்திற்கு போகிறீர்கள். அந்த ஆலோசனையை கேட்டு இது சரியாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள், ஆனால் அப்படியே செய்வீர்களா என்பது தான் கேள்வி. அதே போலத்தான் வேதவசனத்தை கேட்கிறீர்கள், கேட்கிற நீங்கள் இவைகளின்படி செய்வீர்களானால், இவைகளின்படி செய்வீர்களானால் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது முதலாவது கற்பனை. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது ரெண்டாவது கற்பனை. இதை கேட்டிருக்கிறோம், ஆனால் அதன்படி நாம் செய்கிறோமா? செய்ய முடிகிறதா? அங்கேதான் இரகசியம் இருக்கிறது. செய்கிறவன் எவனோ, செய்கிறவன் எவனோ என்றால் என்ன? யார் செய்தாலும், செய்கிற மனிதன் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவன் இவனாயிருக்க வேண்டும், அவனாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கவில்லை. நீங்கள் யாரோ செய்கிறவர்களாய் மட்டும் இருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவனை கண்மலை மேலே வீட்டை கட்டினான் பாருங்க, அந்த புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ரெண்டு பேர் வீடு கட்டினாங்க, ஒருத்தன் கண்மலை மேலே கட்டினா, ஒருத்தன் மண்ணு மேலே கட்டினா. கண்மலை மேலே கட்டின வீடு புயலுக்கும் காற்றுக்கும் மழைக்கும் நின்றுச்சு, மணல் மேல் கட்டின வீடு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மணல் மேலே கட்டாதீங்க, அந்த வாழ்க்கை நிலைக்காது. கிறிஸ்துவாகிய கண்மலை மேலே கட்டுங்க. அவர் சொல்லிய வசனங்களை கேட்டு அதன்படி செஞ்சு கட்டுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஒரு புத்தி உள்ள மனுஷனாக உங்கள் வீட்டை கட்டுங்க, ஒரு புத்தி உள்ள மனுஷனாக உங்கள் வாழ்க்கையை கட்டுங்க, ஒரு புத்தி உள்ள மனுஷனாக எதிர்காலத்தை கட்டுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யுங்க. ஆண்டவர் உங்களை புத்தி உள்ள மனுஷனாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் வேளையில் உம்முடைய மக்களை உம்முடைய கரங்களை நான் கொடுக்கிறேன். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களை பலப்படுத்தும்படியாக, கண்மலை மேல் வீடு கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்க அவர்களுக்கு கிருபை செய்யும் என்று கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார், நடத்துவார். ஆமேன்.